ஜான்சன் இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்குறோம்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்களை நம்ம சேர்த்துக்க அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்ற கொடுத்தது என்னோட சேனலில் நீங்கள் ப்ளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது கிராம சபை ஏரியா சபை சேமி காந்தி தேசிய உழைப்பு திட்டம் பேரூராட்சி வருவாய்த்துறை பதிவுத்துறை அரசு வளைப்பு டெக்குடைகள் கிராம சபை சட்டம் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள் பயன்படுத்துவது எப்படி இன்னும் உள்ளாட்சி ஜிபிடிபி ஆர்டிஐ கிராம சபை தொகுப்பு இப்படி பல்வேறு தொகுப்புகளாக அறநூறுக்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது டேங்க் கிடைக்கும்போது பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கண்டுக்குள்ளே போகலாம் திருச்சி மாவட்டத்தில் வந்து நம்ம எல்லா ஊராட்சியிலையும் பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணியில் சேர்ந்த நாள் எவ்வளவு நாள் பணிபுரிக்கிறாங்க தற்போது பண்ணக்கூடிய ஊராட்சியில் அவங்களுடைய அலைபேசி எண்கள்லாம் கேட்டிருந்தோம் மொத்தம் நமக்கு ஒன்பது பொது தகவல் அலுவலர் வந்து இது வரைக்கும் பதில் அனுப்பியிருக்காங்க அதுல ஒரு பொது தகவல வந்து முழுமையான எந்த தகவலும் வழங்கவில்லை எட்டு பொது தகவல் அலுவலர் வந்து முழுமையான ஓரளவு தகவலை வழங்கியிருக்காங்க அதில் ஒரு சில தகவல்னால் அதாவது அவங்கவே அவங்க பணியில் சேர்ந்தனாலா அந்த விவரங்கள் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக எல்லா பொது தகவல்களும் தந்திருக்காங்க ஆனால் திருச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீட்டாக பர்ஃபெக்டாக எல்லா ஓரளவு தந்த எல்லாருமே நல்ல முழுமையான தகவல்கள் தந்திருக்காங்க எந்தெந்த ஒன்றியத்துலேருந்து இது வரைக்கும் பதில் தந்திருக்காங்க அதை நம்ம முதல்ல பார்ப்போம் கோட்டை அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் முழுமையான தகவல் தந்திருக்காங்க உப்பிலிபுரம் அதில் தந்திருக்காங்க முழுமையான தகவல்கள் நல்லூர் அவங்க முழுமையான தகவல்களை தந்திருக்காங்க வையம்பட்டி ஊராட்சி இருந்து முழுமையான தகவல் தந்திருக்காங்க நல்லூர் அவங்க முழுமையான தகவல் தந்திருக்காங்க திருவெரும்பூர் அவங்க முழுமையான தகவல் தந்திருக்காங்க தொட்டியம் அவங்க முழுமையான தகவல்களை தந்திருக்காங்க மணிகண்டம் அவங்க அந்த ஊராட்சி முழுமையான தகவல் தந்திருக்காங்க லால்குடி அந்த ஊராட்சி இருந்து லெட்டரை ஜஸ்ட்டு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் தகவல்களை வழங்கலை இப்போ வந்து ஒரே ஒரு ஊராட்சியில் மட்டும் நம்ம வந்து கேட்ட தகவல்களை எப்படி தந்திருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம் அதாவது அந்த கிராம ஊராட்சியில் அதாவது அந்த பர்டிகுலர் ஒன்றியத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளர் அவர் பணியாற்றும் கிராம ஊராட்சியினுடைய பேர் கட்டிருந்தோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உப்பிலியபுரம் இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தகவல் வந்து என்ன நோக்கத்துக்காக நான் ஷேர் பண்ணுறேன்னா ஒரு நல்ல எண்ணத்துடன் ஷேர் பண்ணுறேன் யாரையும் பழி வாங்கவோ பணம் மிரட்டி பணம் உங்கள் பகுதியில் நெடுங்காலமாக ஒரே ஊராட்சி செயலர் வந்து ஒருதலை பட்சமாக அவங்க செயல்பட்டு வந்தாங்கன்னா அவங்களை பணி மாறுதல் செய்ய இந்த ஆவணத்தை கொண்டு உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்புறம் உதவி இயக்குனர் அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் டேரக்டர் நம்ம சென்னை அவங்களுக்கு மனு செய்து மாற்றம் செய்ய முயற்சி கொள்ளுங்கள் யாரையும் மிரட்டி பணம் சம்பாதிக்க இதை கொண்டு பயன்படுத்தாதீங்க அப்புறம் அடுத்த ஒரு தகவல் வந்து தற்போது தேர்தல் விதிமுறை வந்து நடைமுறையில் இருப்பதனால இப்போ நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருப்பதனால் அவங்களை பணி மாறுதல் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க தேர்தல் விதிமுறை அடுத்த மாதம் அந்த ரத்து செய்யப்பட்ட பிறகு நினை இப்போ மனு அனுப்பினீங்கன்னா அடுத்த மாதம் நினைவிட்டல் மனுவும் மற்றும் ஆற்றின் மூலமாக உங்கள் மனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு சொல்லி தகவல் அறிவுரிமை சட்டத்தின் மூலமாக கேளுங்க நானும் கண்டிப்பாக மாவட்டம் வரையா மொத்தமாக பஞ்ச் பண்ணி எல்லா எல்லா மாவட்டத்துக்குமே மாறுதல் செய்யக்கூடிய லெட்டர் அனுப்ப திட்டமிட்டு உள்ளேன் ஓகே இப்போ வந்து நம்ம வீடியோ கண்டனக்குள்ள போகும் இந்த ஒன்றியத்துல வந்து பதினைந்து பதினைந்து நபர்கள் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிகிறாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடியவங்க வந்து அந்த மாரடி மற்றும் திருநாவலூர் ஊராட்சிகள் தவிர திருநாளூர் அவங்க வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிகிறாங்க ப்ளஸ் இந்த பதினைந்து பேரும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிகிறாங்க அடுத்ததாக மூன்று ஆண்டுகளுக்கு குறைவாக யாருமே இங்கே பணிபுரியவில்லை அந்த தகவல் தந்துட்டாங்க ஓகே அது போக ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஊராட்சியில என்னைக்கு பணியில் சேர்ந்தாங்க இப்போ ஒரு ஊராட்சியில எக்ஸாம்பிளுக்கு அசோகன் அவங்க வந்து எந்த ஊராட்சியில் பணிபுரிகிறாங்களோ அந்த ஊராட்சியில் எந்த டேட்டில் சேர்ந்தாங்க அலகாபுரி ஒன்றியத்தில் என்றைக்கு சேர்ந்தா அந்த ஊராட்சியில் என்றைக்கு சேர்ந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சேர்ந்திருக்காங்க இவங்கலாம் லாங் பீரியடாக இருக்காங்க ஒருவேளை இவங்க வந்து அந்த ஊராட்சிக்கு நல்ல பணிகள் சேர்த்து கொண்டு வந்தால் அவங்களெல்லாம் எதுவும் மாற்றக்கு முயற்சி பண்ணாதீங்க இல்லை ஒரு தலைபட்சமா ஒரு ஒரு கிராமத்துக்கு மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஊழல் பண்ணுறாங்கன்னா தாவணங்களை கொண்டு மாற்றம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இப்படி நிறைய பேர் நெடுங்காலமாக பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க இவங்களை மாற்றம் செய்ய நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதுபோக உங்களுடைய ஒன்றியத்தில் எந்தெந்த ஊராட்சியில் காலி பணியிடங்கள் இருக்குது எந்த தேதியிலேருந்து இருக்குது ஆங்கியம் வெங்கடாசலபுரம் சோபனபுரம் இந்த மூன்று ஊராட்சியிலேயும் ஊராட்சி செயலாளர் இல்லாமல் இன்சார்ஜ் மூலமாக தான் ரன் பண்ணிட்டு நெடுங்காலமாக அந்த ஆங்கிம் ஊராட்சியில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் நிரப்ப சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு மனு செய்து முயற்சி பண்ணலாம் அப்புறம் வந்து சொந்த ஊரில் யாரெல்லாம் பண்ணி புரிகிறாங்க அதாவது லாங் டம்மாக பணிபுரிங்கிற டேட்டும் அவங்ககிட்ட இருக்குது சொந்த ஊரில் யாரெல்லாம் பண்ணி புரிகிறாங்கன்னா ஒம்பது நபர்கள் வந்து அவங்க சொந்த ஊர்லேயே ஊராட்சி செயலாளராக பணிபுரிகிறாங்க சொந்த ஊர்லேயே பண்ணும்போது மேபி அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவங்க ஃபேவரேட்டாக மட்டும் நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க அரசு திட்டங்களை சரியான நபருக்கு போகிறக்கு வாய்ப்பு இல்லை அப்படி எதுவும் அப்படிப்பட்டவங்க இதில் பேர் இருந்ததுன்னா அவங்கள மா முயற்சி பண்ணுங்கள் மாறுதல் செய்கிறக்கு பணி மாறுதல் செய்கிறக்கு நம்பர் கொடுக்கல ஓகே இதில் வந்து நான் இன்னொரு டிசிஷன் எடுத்திருக்கேன் என்னென்னா மொத்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணிட்டு எந்த ஊராட்சியிலலாம் இன்னும் எந்த ஊராட்சியில் பணிபுரக்கூடிய ஊராட்சி செயலாளருக்கெல்லாம் மொபைல் எண் சியுஜி நம்பர் இன்னும் கொடுக்காம இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சியுஜி நம்பர் கொடுங்கன்னு சொல்லி முயற்சி பண்ணலாம்னு சொல்லி ஒரு திட்டமிட்டுருக்கேன் எனக்கு நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த தகவலை உங்களுடைய அதாவது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு இந்த பிடிஎஃப்ஐ இந்த வீடியோவில் லிங்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் வந்து உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் எங்களுடைய மாவட்டத்தை ஏன் நீங்கள் இன்னும் பதிவிடலன்னு சொல்லலாம் டெய்லி கொஞ்சம் லெட்டராக நான் பிரித்து மாவட்டம் வரையாக இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரேன் மொத் மொத்தமாக நான் வந்து அதாவது ஒவ்வொரு கிராம ஊராட்சியாக நான் பதிவிட்டால் அது நிறைய நாள் ஆயிரும் அதனால தான் மாவட்டம் வரையாக பதிவிடுறேன் இந்த தகவலும் எனக்கு வந்த உடனே நான் ஒன்று ஒன்றா பதிவிடலை மொத்தமாக கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு மாவட்டம் வரையாக பிரித்து இப்போ பதிவுட்டுருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மாவட்டத்தினுடைய தகவலும் எனக்கு இன்னும் வரப்படாமல் இருக்கக்கூடிய தகவலும் வந்த பிறகும் பார்ட் டூ காணொலியாகவும் கண்டிப்பாக வெளியிடுவேன் அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே